டிவி, இது நம்ம ஊரு சேனல். தற்போது தமிழகத்தில் கொரோனாவின் தொற்று மீண்டும் தமிழகத்தில் பல்வேறு பகுதியில் நோய் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. இதன் காரணத்தினால் தமிழக முதல்வர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்த அறிவிப்பின்படி தமிழக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய சோதனை சாவடிகளில் அதிதீவிர சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டதன் பெயரில் நீலகிரி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கேரளா மற்றும் கர்நாடக எல்லையோர பகுதிகளில் அதிதீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சாரம்பாடி செக்போஸ்ட், நாடுகாணி செக்போஸ்ட் போன்ற பகுதிகளில் வருவாய்த்துறையின் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதிலும் குறிப்பாக சேரம்பாடியை அடுத்துள்ள தாளூர் தமிழக எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய சோதனை சாவடியில் வருவாய்த்துறையினர் திடீர் சோதனை மேற்கொண்டனர். இதில் எருமாடு பகுதியிலிருந்து பத்தேரிக்கு சென்று சிகிச்சை மேற்கொண்டு வந்த பெரியவர்கள், முதியவர்கள் போன்றவர்களை நிறுத்தி அவர்கள் எங்கு சோதனை மேற்கொண்டார்கள் என்று தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை சோதனை செய்து அதன் பிறகே வீட்டிற்கு அனுப்பப்பட்டனர். இதேபோன்று சோதனை சாவடியில் இருக்கக்கூடிய வருவாய்த்துறையினர் வரக்கூடிய வாகனங்களை அதிதீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதனை கடந்து காவல்துறையினரும் மீண்டும் சோதனை செய்து அதன் பின்னரே தமிழக எல்லைப் பகுதிக்குள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனால் தமிழக எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சோதனை சாவடிகளிலும் அதிதீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தபோதிலும் எருமாடு பகுதி மற்றும் சேரம்பாடு போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய படித்தவர்கள், படிக்காதவர்கள் போன்றோர், பத்தேரியில் உள்ள முன்னணி கடைகள் மற்றும் ஹோட்டல்களில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் இந்த நிலையில் ஆர்டிபிசிஎஸ் டெஸ்ட் இருந்தால் மட்டுமே போய் வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுள்ளதால் தொடர்ந்து ஒரு இடத்தில் பணி செய்தவர்களுக்கு அந்த இடத்தில் பணி தற்பொழுது நிறுத்தப்பட்டு வருவதனால் பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். இதனை தமிழக முதல்வர் பரிசீலனை செய்து தாங்கள் பணிகளுக்கு சென்று வர ஏதுவாக உதவி செய்ய வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். நமது நாட்டின் கொரோனா பெருந்தொற்றை கட்டுப்படுத்த முகக்கவசம் கட்டாயம் அணிவோம், சமூக இடைவெளியை கடைபிடிப்போம், தேவையற்ற பயணங்களை தவிர்ப்போம், இருமும் போதும் தும்பும் போதும் கைக்குட்டைகளை பயன்படுத்துவோம். பொதுநலம் கருதி வெளியிடுவோர் உங்கள் ஆரம்பம் தொலைக்காட்சி